எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பரப்பையில நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற அன்றைய தினத்திலே ஏப்ரல் 18 நடைபெற்ற அந்த வன்கொடுமைகளை கண்டித்து இந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன் அந்த கலவரம் நடைபெற்றது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். சாதி வரியும் மதவெறியும் சேர்ந்து கொண்டு பொன்பரப்பிலே பானை சின்னம் வரையப்பட்ட வீடுகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட அந்த மாவாதக செயல் நடைபெற்றிருக்கின்றது. அதை பற்றி இந்து ஆங்கில நாளிதழிலே அருமை சகோதரர் திருமாவளவன் அளித்த ஒரு பேட்டியில ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். தி வன்னியர் ஷுட் பி லிபரேட்டட் ஃப்ரம் தி கிளச்சஸ் ஆஃப் டாக்டர் ராம்தாஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வன்னியர்களை ராமதாசனுடைய கடும் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும், அதுதான் இவருக்கு தீர்வு என்று சொல்லியிருக்கின்றார். ஆம், மிக தெளிவான ஒரு பார்வை அது. அந்த பார்வை எங்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெறும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல தமிழகத்திலே வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குமான தலைவர் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே அந்த பேட்டி இருக்கின்றது. ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் நமக்கு எதிராக இல்லை. டாக்டர் ராமதாசும் அவருடைய புதல்வர் அன்புமணி ராமதாசும் எவ்வளவு பெரிய சுயநலனிகள், தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக, தங்களுடைய குடும்பத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வன்னிய சமூகத்தை காட்டி எப்படியெல்லாம் கபட அரசியல் செய்திருக்கின்றார்கள் என்பதை வன்னிய சமூக மக்கள் நன்றாக உணர்ந்து வருகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் சிதம்பரம் தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக அத்துணை வன்னியர்களும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற, அதாவது பாமக சார்ந்திருக்கின்ற அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய நியாயம் மிகுந்த வன்னியர்கள் எல்லாம் பானை சின்னத்திற்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த பொன்பரப்பி கலவரத்தினுடைய தொடக்கமே அங்கிருந்து தான் ஆரம்பித்திருக்கின்றது. அவர்களுடன் சேர்ந்து நான் சொன்னேன், சாதி வெறிய மட்டுமல்ல மதவெறியும் சார்ந்து நம்முடைய தலித் வீடுகள் அங்கே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. பாமகவுடன் சேர்ந்து அங்கே நம்மை எதிர்த்தவர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். இந்து முன்னணிக்காரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மீதும் தோழர் திருமா மீதும் என்ன வெறுப்பு? நியாயத்தை பேசுகிறார், அநியாயத்திற்கு எதிராக நிற்கின்றார், மதவெறிக்கு எதிராக நிற்கின்றார். இந்து முன்னணியும் அதனுடைய தாயமைப்பான RSS-ஐயும் பாஜகவையும் தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் அம்பலப்படுத்தி அவர்களை தொங்கவிடக்கூடிய பணியை அரசியல் களத்தில் மட்டுமல்ல தன்னுடைய PhD தீசிஸிலும் முனைவர் பட்டத்திற்காக அவர் எழுதிய ஆய்விலும் அவர்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் கிழித்து நொறுக்கியவர் தொல் திருமாவளவன் என்பதற்காக வேண்டி எங்களுடைய தலித்துகளுடைய வீடுகளை நொறுக்கி இருக்கின்றாயே, உன்னுடைய அரசியல் முழுவதும் இந்த தேர்தலில் நொறுங்கி போக போகின்றது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய 38 தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதியிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோகமாக வெற்றியடைய போகின்றது. மத்தியிலே கை மேலோங்க போகின்றது. தமிழகத்திலே சூரியன் உதிக்கப் போகின்றது. அப்போது வன்கொடுமை சட்டத்தின் கீழே பொன்பரப்பியில கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டுமல்ல, அதை தூண்டிய ராமதாசும் அன்புமணி ராமதாசும் வன்கொடுமை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு கம்பி என்ன போடிய நாள்
வெகு தூரம் இல்லை, வெற்றி பெறுவோம். இந்த அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து வீரமாக விடுதலை சிறுத்தைகளுடன் சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி களத்திலே நிற்கும் நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.